வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடியில் இருக்கும். இங்கு லண்டனிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்க்கா. வணக்கம். உங்கள் பேர்? இந்த பேர் சாட்சாயினி சூரியகுமார். நீங்கள் லண்டனில் எந்த இடத்துலேருந்து வரீங்கக்கா? லண்டனில் ஹொலோவே என்ற சிட்டிக்கில் இருக்கிறது லண்டன்லேருந்து. ஓங்காரகுடியில் உங்களுக்கு எப்படி முதல் முதல் அறிமுகமாச்சுங்கக்கா? எங்களுக்கு 2006 எனது கணவர் சூரியகுமாரோட ராமஜெயம் என்ற ஒரு நண்பர் வேலை செய்திருந்தேன். அவங்களுக்கு வந்து மலேசிய நண்பர்கள் வந்து அங்கே வசூலுக்கு வந்திருந்தாங்க. அந்த டைமில் எங்கள் கணவர்களை வந்து சிவபுராணம் அந்த ஐயா இந்த ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த சிவபுராண ஸ்பீச் இந்த சிடி எடுத்து நாங்கள் வந்து வீட்டில் போட்டு பார்த்தோம். இப்போ அதில் வந்து ஆசாண்ட பெருமைகள் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது அந்த சிடியை நாங்கள் கேட்க கேட்க. அப்புறம் ஆசான் சொன்ன சித்தர்கள் போற்றி தொகுப்பையும் பூஜையையும் ஆரம்பித்தேன். இப்போ ஆரம்பித்து செய்து கொண்டு ஒரு 2-3 தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். அப்புறம் எங்களுக்கு ஆசானை வந்து பார்க்கணுமென்ற இது எங்களுக்கு தோணலை. ஆனால் பூசையை மட்டும் செய்துருந்தோம். இப்படி செஞ்சு கொண்டிருந்த டைமில் 2010 எங்களோட வீட்டில் ஒரு தீ விபத்து ஒன்று நடந்துச்சு. அந்த நடந்த நேரத்தில் ரொம்ப பொருள் சீதமாக வீடு முழுக்க எரிஞ்சுது. ஆனால் நாங்கள் 5 வீட்டில் இருந்தோம். யாருக்குமே எந்த வித ஒரு ஆபத்தும் இருக்கலை. அந்த தடவை ஆசானோட நேரில் பேச வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ பேசும்போது அதை ஃபோனில் பேசினேன். ஃபோனில் பேசும்போது ஆசான் வந்து சொன்னார், அகத்தியர் வந்து உங்களுக்கு ஆசை இருக்குது, அது ஒரு சிறு விபத்து ஒன்று நடந்திருக்கு, அது ஆனால் நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றிருக்கிறோம் உயிராபத்து இல்லாமல். அப்போ தான் எங்களுக்கு தோணிச்சு எல்லோரும் வந்து ஒரு ஆசான்கிட்ட நேரை வந்து ஆசி பெற வேண்டுமெண்டு. அப்போ அதிலிருந்து நாங்கள் கூட ஈடுபாடோடு இருந்து 2010 இந்த கணவர் வந்து சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சிக்காக லண்டன்லேருந்து வந்திருந்தேன். அதுக்கப்புறமும் நாங்கள் சில சில காரணங்களுக்காக உடனடியாக என்னால் வர முடியலை. 2012 தவசத்தி விழாவுக்கு முத முதலாக ஐயா இந்த தரிசனத்துக்காக வந்திருந்தேன். அதிலிருந்து நானும் மற்ற எனக்கும் அவ்வளவு புரியலை. இருந்தாலும் ஆசான ஒரு சாதாரண மனுஷரான மனாதிரி நினச்சி தான் வந்திருந்தேன். வந்த பொழுது ஆசான் வந்து சில சில விஷயங்கள் மூலம் எனக்கு உணர்த்தினார். நான் வந்து சாதாரண மனுஷனுக்கும் மேற்பட்ட ஒரு குருவாகவும் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் கடவுளாகவும். அப்புறம் நாங்கள் பூசை செய்ய செய்ய எங்களோட மனசில் ஒரு தெளிவு வந்தது. ஆசான் தான் எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆசானை நாங்கள் தொடர்ந்து பிடிச்சி அவருடைய திருவடியை பூசை செய்து கொண்டு வந்தால் எங்களோட வாழ்வில் நிறைய மாற்றங்கள் வருமென்றது உணர்த்தப்பட்டது. ஓங்காரகுடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சுங்க? ஆமாம், ஆன்மீகம் என்ற ரீதியில் நான் வந்து புரிஞ்சு வச்சிருந்த ஆன்மீகம் ரொம்ப வித்தியாசமான ஆன்மீகம். ஆசானுடைய ஆன்மீக அறிவுரை வந்து எங்களை நிறைய மாற்றம் பெற்று. நாங்கள் வந்து நார்மலாக கோயிலுக்கு போவோம், அங்கே இருக்கிற பூஜை செய்வோம், வருவோம், அன்னைக்கு கோயிலுக்கு போகிற மட்டும் சைவமாக இருப்போம். அதுதான் நாம் எங்களோட நாடில் வந்து பின்பற்றுற முறை. ஆனால் ஆசான் வந்து தான் சொன்னார், அப்போ நேற்றைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்டு போனாலும் இன்றைக்கு அசைவம் சாப்பிட்றது ஒன்று தான். நேற்றைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்க, இன்றைக்கு கோயிலுக்கு போகிறீங்கப்பா, அதே தெய்வத்தை தான் பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன அந்த இதில் ஒரு நாங்கள் யோசித்து முடிவெடுத்தோம். ஆசான் சரியான வழியை தான் சொல்கிறேன், நாங்கள் சைவமாக தினமும் இருந்தால் தான் எங்களுக்கு உண்மையாகவே கடவுளின் ஆசை இருக்கும். அந்த மூலம் நாங்கள் சைவத்தை கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம். அது மாதிரி சைவத்தை கடைப்பிடிக்க எங்களோட வாழ் குழந்தைகள நோய் அதுகள் எல்லாம் குறைய தொடங்கிச்சுது. அப்புறம் எங்களோட வாழ்க்கையிலையும் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்தது. அப்புறம் ஆன்மீக ரீதியாக ஆசான் வந்து நிறைய வழிகாட்டி எங்களுக்கு அதுக்குரிய வழிமுறைகளை நிறைய விதமாக மாற்றி மாற்றி சொல்லி தந்தார். எப்படி இதை எப்படி போகணும், இந்த மாதிரி மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து போகணும். ஏன்னா நான் வந்து பூர்வீகம் இலங்கையாக இருந்தாலும் ஆசான்கிட்ட வந்து முதல் முதலாக ஒரு இலங்கையிலேருந்து வந்த பொழுது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருந்தது. இந்த இங்கே வந்து பேசுகிற மொழியும் வந்து நாங்கள் தமிழாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சிறு வித்தியாசம் இருந்தது அதில். அதால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தது. ஆனால் ஆசான் வந்து எங்களை சரியான வழியில் புரிஞ்சு எங்களை வழிநடத்தினார். அவை இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன குழந்தைய எப்படி வழி நடத்துகிறோமோ அதே மாதிரி எங்களை வழி நடத்தினபடியாக தான் இன்றைக்கி ஒரு 12 வந்துட்டேன் ஆசான்டா. 2012 இருந்தப்போ ஒரு ஆசான் ஆசி தான். லண்டனில் ஓங்காரகுடியில் சார்பாக என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்கக்கா? நாங்கள் ஓங்காரகுடியில் சம்மந்தம் ஆசானுடைய பெருமையில பரப்புவோம்.
முதல் முதலாக நான் ஓங்காரக்குடியிலுக்கு வந்து போன பொழுது ஆசான் பார்த்தப்போ தரிசனம் முடிச்சுட்டேன் யோசித்தேன். யாருமே ஓங்காரக்குடியில் ஆசாண்ட பெருமையை எதுவுமே இப்போ பேசுகிறத நான் வெளியில் அறியலை. அப்போ இந்த ஆசாண்ட பெருமையை வெளியில் நாங்கள் ஏதாவது ஒரு மூலமாக அறிமுகப்படுத்தோம்னா அப்பொழுது தான் இந்த முகநூல், அதாவது ஃபேஸ்புக் வந்து அறிமுகமாகி எல்லாருமே பாவித்த ஒரு இது. அப்போ உடனடியாக நான் ஃபேஸ்புக்கில் ரெண்டு பேஜ் ஒன்று தொடங்கினேன். ஒன்று ஸ்ரீஆத்தியம் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலண்டும், அடுத்ததாக மகான் ஆறுமுக அரங்க மாதேசியலண்ட. அப்போ அதில் வந்து ஆசாண்ட ஞான திருவடியில், அப்புறமா ஐயா அந்த புக்ஸ் இருக்குது, அது அருளுரைகள்ண்டு வார புக்ஸில் இருந்து அந்த நூல்களில் இருந்தெல்லாம் அசாண்ட இதுகளை சிறு சிறு குறிப்பாக எடுத்து மக்களுக்கு புரியும் வழியாக அதை அதில் போட்டு அதை நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துகிற வகையில் அதை ப்ரொமோட் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டு அதை செய்கிறது. அப்போ இப்படியாவது நாங்கள் ஐயாண்ட பெருமையை மற்ற மக்களுக்கு தெரியப்படுத்துவோம்ண்டு. ஆனால் அதில் வந்து நிறைய பேர் அதில் இருந்து புரிஞ்சு கொண்டாங்க. அதை ஆன்மீகத்தின் நாங்கள் நோமலாக தெரிஞ்சிருக்கிற ஆன்மீகம் வேறு, உண்மையான ஆன்மீகம் வேறுன்றது, அதாவது ஞானிகளின் வழியில் செல்றதான் உண்மையான ஆன்மீகம்ன்றது. அங்கே உள்ள மக்கள் ஆசானோட பெருமைகளை ஏற்றுக்கிறாங்களா, எப்படி பார்க்குறாங்க? என்னென்னா இந்த இப்போ தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், நிறைய போலி ஆன்மீகவாதிகள் இருந்து அவங்க தவறான வழியில் மக்களை நடத்தி கொண்டு போகிறபடியாக எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிரமம் இருந்தது நேரடியாகவே ஆசாண்ட பெருமையை மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுல. இருந்தாலும் சரியான வழியை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறபடியாக சிறு சிறு அதாவது துண்டு பிரசுரம் மாதிரி அடித்து ஆசாண்ட பெருமைகளையும் இப்படி ஒரு அன்னதான முயற்சி நடந்து கொண்டிருக்கு, அதுக்கு பொருளுதவி செய்யும்படியும் நாங்கள் மக்கள்கிட்ட வற்புறுத்தி கொண்டு வருகிறோம். அதுதான் இப்போதைக்கு எங்களால் முடிஞ்ச இது. ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவம் அந்த மாதிரி எதுனா இருந்தால் சொல்லுங்கள். ஓங்காரக்குடில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஆன்மீக வழியில் தான் நிறைய மாற்றம். அதாவது நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் புரிஞ்சு வைக்கிற ஆன்மீகம் வேறு, இப்போ ஆசான் உங்களுக்கு கொடுத்து சொல்லி கொடுத்த ஆன்மீகம் வேறு. அதில் இருந்து உங்களுக்கு இப்போ நாங்கள் எப்படி இருந்திருப்போம்னு தெரியாது, ஆனால் ஆசாண்ட வழிநடத்தல எங்களோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்குது. அது மட்டும் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. என்ன நாங்கள் சுவடி பார்ப்பதன் மூலமாக எங்களோட வாழ்க்கையில் எப்படியான ஒரு மாற்றம் இருந்திருக்காது, நார்மலாகவே நாங்கள் ஆசானை சந்திக்க முடியா போயிருந்தால். ஆனபடியே அது எங்களுக்கு வந்து ஒரு ஆசான் கிடைச்சது ஒரு வரம் இந்த வாழ்க்கையில். சுவடின்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன? அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து இப்போ நான் வந்து சுவடின்ற ஆரம்பத்தில் வந்த பொழுது நான் நினச்சேன் ஓலை சுவடி அதை மதித்து வாசிப்பாங்க, அதில் இருந்து வாரதைத்தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ ஜீவநாடின்னு சொல்லி வாசிப்பாங்க, அதில் வந்து உங்களுக்கு கடந்த அதாவது உங்களுக்கு அந்த நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்வு உண்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து போன தீட்சை விழாக்கு வந்த பொழுது ஆசான் வந்து இந்த சுவடி நூல் மூலமாக எனக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தாங்க. நான் வந்து லண்டனில் வந்து ஆதியாத்திய சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பிக்க சொல்லியும், அதை வந்து இலங்கையில் நாங்கள் ஆசாண்ட பெருமையை பரப்புறதுக்கும் அறப்பணியலை விரிவுபடுத்துறதுக்குமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார் ஆசான். அப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு சுவடி மூலமாக வந்த ஒரு அறிவிப்பு. அப்போ சுவடி வந்து ஒரு மக்களுக்கு அறிவிப்பாயம் இருக்குது, அதே நேரம் ஒரு விழிப்புணர்வு என்ன மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள வேணுமென்றதையும் அதில் சொல்லப்படுது. சுவடி அப்படிங்கிறத நீங்கள் எப்போ நம்ப ஆரம்பிச்சிங்க? நான் வந்து ஆசானோட வந்து 2012 இருந்து வந்து முதல் தடவை சுவடி வந்த பொழுது எப்படி தினமும் சுவடி வருதுன்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் வந்து எங்களோட வந்திருந்த லண்டன் அன்பர் வீரா அன்பர் அவர் வந்து சுவடிக்கு எனக்கு சொன்னார், அது வந்து ஆசான் தினமும் செய்கிற நடவடிக்கைகள் எல்லாமே ஆசானுக்கு சுவடி மூலம்தான் அறிவுறுத்தப்படுது. அப்புறமா அந்த சுவடியை நான் தினமும் படிச்சுக்கிட்டு வரேன். அதில் எப்படியெல்லாம் நாங்கள் தொண்டர்கள் எப்படி நடக்கணும், அன்பர்கள் எப்படி நடக்கணும்ன்றெல்லாம் அதில் வழிமுறை சொல்லிட்டு வராங்க. ஆசான் வருங்காலத்தில் ஆசான நடவடிக்கையெல்லாம் அதில் சொல்லி கொண்டு வராங்க. இப்போ தற்பொழுது நாங்கள் இலங்கையில் கிளிநொச்சி என்ற இடத்துல புதுமுறைப்பிடத்தில் பௌர்ணமி தினத்தன்று மட்டும் ஒரு 100 பேருக்கு அன்னதானம் செய்து கொண்டு வருகிறோம். மேலும் மேலும் அது இந்த நடவடிக்கையை நாங்கள் விரிவுபடுத்துறதுக்கு இருக்கிறோம். அதுக்குரிய பொருளுதவி, மக்கள் வந்து உண்மையான ஆன்மீகத்தை புரிஞ்சு கொள்ளணும்,
பொதுவாக நாங்கள் எங்களுடைய சமய இதழில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்காரக்குடியில் ஆசான் மட்டும்தான் இந்த பெண்களுக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுத்து, அதாவது விளக்கு பூஜை ஒன்றை அறிமுகப்படுத்தி பெண்களும் வந்து ஒரு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் எல்லா பெண்களும் கலந்து கொள்ளலாம்ன்ற ஒரு முறையை மட்டும், விதவையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, நீங்கள் யாராக இருந்தாலும் பெண்கள் கலந்து கொள்ளலாம் என்றும், அந்த விளக்கு பூஜை செய்கிறதால உங்களோட குடும்பத்தில் நன்மைகள் என்ன, உங்களுக்கு கணவருக்கு என்ன, உங்களை குழந்தைகளுக்கு நன்மைகள், அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து பெண்ணுக்கு மாற்றம் வந்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த மாற்றம் வரும் என்றதை உறுதிப்படுத்தி ஆசான் வந்து அந்த ஒரு முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அது வந்து எல்லா மக்களுக்கும் உலகம் பூராமல் இருக்கிற பெண்கள் வந்து இதை உணர்ந்து இந்த சித்தர்கள் போட்டி தொகுப்பை படிக்கிறதும், மற்றது விளக்கு பூஜையை பௌர்ணமி பூஜையாக பௌர்ணமி தினத்தந்து அந்த விளக்கு பூஜையை செய்து வந்தாங்களன்னா அவங்களோட குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். சைவத்தை கடைப்பிடிப்பது ஒரு பிரதானம். ஆனால் சில பேருக்கு உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க வேண்டுகோளாக அதை வச்சு நாங்கள் சைவத்தை கடைப்பிடிக்க வேணும், அதை எங்களுக்கு நீங்கள் அமைச்சு தரணும்னா நிச்சயமாக நான் ஞானிகள் அதுக்குரிய வாய்ப்பை கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். லண்டனில் நீங்கள் ஆசானோட பெருமைகளை சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறீங்க, அதை கேட்டு இங்கே யாரும் லண்டன்லேருந்து மக்கள் வந்திருக்காங்களா, வந்தவங்க என்ன சொல்கிறாங்க? ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சாதாரணமாக அவங்களை பூஜையில் கலந்து கொள்வாங்க. சில அன்பர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு அன்பர் ஒரு ஆள் அவர் வந்த பொழுது அவருக்கு கொஞ்சம் கேன்சர் நோயால் அவதிப்பட்டாங்க. அப்புறமா ஆசாட்ட வந்து ஆசி பெற்று அவங்க வந்து எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்த பொழுது வந்து அன்னதான இதழுக்கு பொருளுதவி கொடுத்து அதில் வந்து கேன்சர் வந்து 60% அவங்களுக்கு குறைஞ்சிருக்கிறதா வந்து ரிப்போர்ட் வந்திருந்தது. அப்போ அவங்க வந்து இப்போ முழு நேர ஐயா ஆசாண்ட தொண்டில் இறங்கி இருக்கிறாங்க. அப்படி ஒரு சில பேருக்கு இன்னும் இப்போ மலேசியா அதுகளோட நாங்களை ஒத்துட்டு பார்த்தா லண்டனில் சரி மிக குறைவு மக்கள், அதாவது ஆசாண்ட பெருமையும் பிறப்புற மக்கள் வேறு குறைவு. ஆனால் இன்னும் நாங்கள் அதை பிறப்புறதுக்கு முன்னேற்றுறதுக்கும் ஆசாண்ட ஆசையை தான் வேண்டிக் கொள்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்பிக்கை தான் கடவுள். அதாவது நீங்கள் ஓங்காரக்குடியில் ஆசானை நம்பி வந்தால் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் என்பதை நம்புகிறேன். ஓங்காரக்குடியில் சார்பாகவும் ஓங்காரக்குடியில் ஆசான் பற்றியும் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பற்றியும் மிக அருமையாக கூறின நம்ம லண்டன் நண்பர் அவர்களுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி, வணக்கம். ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாயனம். ரொம்ப தேங்க்ஸ்மா.